கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். ஆபேல் எங்கே என்ற தலைப்பில் சில நிமிடம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஆபேல் எங்கே என்று கர்த்தர் கேட்ட உடனே மனசாட்சியில் அந்த வார்த்தைகள் சாட்டை அடிகளாக விழுந்திருக்க வேண்டும். மாறாக உணர்வற்ற மரம் போல் காயின் நின்றான். ஆபேலை அறியேன் என்று துணிவுடன் காயின் பதில் சொன்னான். ஆபேல் எங்கே என்பது கேள்வி அல்ல, காயின் மீது தேவன் வாசித்த குற்றப்பத்திரிகை. மௌனமாய் குனிந்து பயந்து நிற்க வேண்டிய அவன், ஆபேலுக்கு நான் காவலாளியோ என்று ஆணவமாக கேட்டான். கடவுளை எதிர்க்கும் தைரியத்தை பாவ பழக்கம் காயினுக்கு கொடுத்தது. ஆதாம் பாவம் செய்தவுடன் பயந்தான், ஓடி ஒளிந்தான். அவனுக்குள் பாவ உணர்வு கிரியை செய்தபடியால் கடவுளை சந்திக்க பயப்பட்டான். ஆனால் ஆதாமிற்கு அடுத்த தலைமுறையான காயினின் வாழ்க்கையில் தெய்வ பயமே இல்லை. ஆதாம் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து நின்றான். காயினோ பாவம் செய்த பிறகு துணிந்து நிமிர்ந்து நின்றான். மனிதன் பாவத்தில் பழகிவிட்டான், ஆகவே அவன் தெய்வீகத்திற்கு தூரமானான். ஆதாம் இருந்தது பாவத்தில், காயின் வாழ்ந்தது பாவ பழக்கத்தில். பாவத்தை விட கொடியது பாவ பழக்கம். காயின் பாவத்தில் பழகிவிட்டபடியால் பாவத்தின் கொடுமையை உணராமல் போய்விட்டான். பாவத்தில் மனிதன் பழக பழக அதனை மிகவும் சாதாரணமாகவே பார்க்கிறான். இச்சையை பலவீனம் என்று அழைக்கிறான், கலியாட்டுக்களை பொழுதுபோக்கு என்று அழைப்பான். பாவத்திற்கு இப்படி செல்ல பெயர்களை கொடுப்பது பாவ பழக்கத்தின் கொடுமை. ஆதாமின் நிலையை விட காயினின் நிலை மிகவும் மோசமாயிற்று. பாவத்தை உணராத இரண்டாம் தலைமுறை காயின். இன்று உலகின் நிலை மிக பரிதாபம். உலகம் பாவத்தில் பழக ஆரம்பித்து விட்டது. ஆகவே இன்றைய காயினுக்கு நன்மை தீமை இரண்டுமே ஒன்றுதான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பாவ பழக்கம் நம்மை தேவனுக்கு எதிரியாய் மாற்றும். கடவுள் என்பது வீண் கற்பனை என்று கூட நம்முடைய அறிவு சொல்லும். ஆகவே ஜாக்கிரதைப்படுவோம். ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குற்ற உணர்வுகள் எங்களை விட்டு நீங்கி போனால் நாங்கள் மனித தன்மையையே இழக்கிறோம் என்பதை உணர்ந்து எரிச்சலின் ஆவியை தள்ளிவிட்டு நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் ஒவ்வொருவரும் வழிநடத்தப்பட வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.